ஜெய் சாயிராம். எல்லாம் இருக்கிறது, நமக்கு எல்லாம் இருக்கிறது என்ற நம்பிக்கையில் இருப்பவன் எதுவும் இல்லாமல் போனால் தோற்று போகிறான். எதுவுமே இல்லை என்றாலும் தன்னம்பிக்கையோடு இருப்பவன் எல்லாவற்றையும் பெறுபவனாகிறான். வெற்றியை அவனாக்கிக் கொள்கிறான். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு கண்மணியே, எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரமாகத்தான் இருக்கும் என்று முழுவதுமாக நம்பு. எது உன் வாழ்வில் நடக்கிறதோ அதற்கு பின்பாக ஒரு காரண காரியம் என்று ஏதோ ஒன்று இருக்கத்தான் செய்யும். இது என்னுடைய பொக்கிஷத்திற்கான குறி, இது உனக்கான குறி. நல்லது நடக்கப் போகிறது. இதை கேட்ட மறுநிமிடமே உன் முகம் மலர்வது 100% நிச்சயமான உறுதி. எது நடந்தாலும் அதற்கு ஒரு காரண காரியம் நிச்சயமாக இருக்கும். அந்த காரணம் உன்னை காத்து ரட்சிக்கும். எது செய்தாலும் மீண்டும் அது உனக்கு திரும்ப வரும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நீ நல்லது செய்தால் அந்த நல்லதே உன்னை காத்து ரட்சிக்கும். அதே போல மற்றவர்களுக்கு நீ தீமை செய்தால் அதுவே உன்னை துரத்தி அடிக்கும் கெடுதலாக கூட முடிவிடும். எனவே மற்றவர்களுக்கு எப்பொழுதும் நல்லதை செய், நல்லதை சிந்தனை செய், நல்லதை மட்டுமே செய். உன் வாழ்வில் நல்லது எப்பொழுதுமே நடக்கும். இதுதான் உன் வாழ்வில் நடக்கும். இது நடந்தே தீரும். நீ மற்றவர்களுக்கு நல்லது செய்தால் உனக்கு ரெட்டிப்பு நல்லது மீண்டும் திரும்ப வரும் என்பது புரிந்து கொண்டு செயல்படு. மற்றவர்கள் மேல் கோபம் கொள்ளாதே, வீண் விரோதம் கொள்ளாதே. மற்றவர்கள் எது கூறினாலும் அது அவர்களின் சொல்திறன், அது அவர்களின் மனநிலைமை என்று அப்படியே விட்டுவிடு. ஆக வேண்டியதை நான் பார்த்து கொள்கிறேன். அதை விட்டுவிட்டு அவர்களிடம் குரோதத்தை வளர்த்து கொண்டு அவர்களை பழிவாங்க வேண்டும். நம் மனதை இவ்வளவு காயப்படுத்தி விட்டார்களே, அவர்கள் மனதை காயப்படுத்தியே ஆக வேண்டும் என்று கோபமாக நீ எடுக்கும் எந்த ஒரு முயற்சியும் மீண்டும் உன் வாழ்வில் நடந்தே தீரும். இது உன் வாழ்வில் நடந்தே தீரும். இதை புரிந்து கொண்டாலே போதும், உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் நீ செய்யும் செயலினால்தான் நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். மற்றவர்களுக்கு எப்பொழுதுமே நன்மையை மட்டுமே செய்வாய். எப்பொழுதுமே நன்மையை மட்டுமே செய்து கொண்டிருக்கும் என் குழந்தைக்கு எப்பொழுதுமே நல்லது மட்டுமே நடக்கும். நன்மை மட்டுமே இருக்கும். அதுவும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். இதனால் வரை நீ பட்ட போராட்டத்திற்கும், நீ பட்ட அவமானத்திற்கும், நீ சந்தித்த இழப்புகள் அனைத்திற்கும் நல்ல பதில், தக்க பதிலடியாகவே உன் வாழ்வில் உனக்கு வந்து சேரும். நீ இழந்த சந்தோஷம் அனைத்தையும் வேறு விதமாக திரும்ப பெறப்போகிறாய். ஏனென்றால் நீ நல்லது மட்டுமே மற்றவர்களுக்கு செய்திருக்கிறாய் என்பது உனக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன்னை படைத்த உன் அப்பாவிற்கு தெரியாமல் இருக்குமா? என் குழந்தையின் மனநிலைமையும் என் குழந்தையின் மனதில் உள்ள தன்மையும் எனக்கு புரிகிறது, நன்றாகவே புரிகிறது. எனக்கு அது தெரிந்ததால்தான் என் பிள்ளைக்கு நீ கேட்காமலேயே அனைத்தையும் நான் வாரி வாரி கொடுக்கிறேன். நீ கேட்டுதான் நான் கொடுக்க வேண்டுமென்றில்லை. தகப்பனுக்கு தெரியும் ஒரு பிள்ளைக்கு என்ன தேவை என்று. சரியான நேரத்தில், சரியான தருணத்தில் எப்பொழுது கொடுக்க வேண்டுமோ, எதை கொடுக்க வேண்டுமோ அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் பொறுப்பை உன் சாயப்பா நான் ஏற்றிருக்கும் பொழுது எதற்காக பயப்படுகிறாய்? நீ நன்மை மட்டுமே செய்திருக்கிறாய். உன்னுடைய நல்ல எண்ணம் எனக்கு நன்றாகவே தெரியும். கவலைப்படாமல் இரு. உன் வாழ்வில் இனி ஒவ்வொரு மாற்றங்களை காணப்போகிறாய். மாற்றங்கள் அனைத்தும் அற்புதமான மாற்றங்களாகவே இருக்கப் போகிறது. நீ இதுநாள் வரை அனுபவித்த கஷ்டங்களுக்கும் வேதனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வாக, ஒரு மருந்தாகவே இது அமையப் போகிறது.
இதுநாள் வரை நீ பட்ட துன்பத்திற்கு ஒரு நல்ல மருந்தாகவே அனைத்தும் உனக்கு ஒவ்வொன்றாக வந்து சேரப்போகிறது. சாயப்பா, உன்னோடு இருக்கிறேன். இது உனக்கான வாக்கு, உனக்கான குறி, உன் அப்பாவின் தெய்வீக வாக்கு, என் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை குழந்தையே. என் அன்பு கண்மணியே, மற்றவர்களை பற்றிய பொறாமை சிந்தனை எப்பொழுதுமே உனக்கு தேவையே இல்லாதது. எப்பொழுதுமே உன்னுடைய செயல்கள் வலிமையோடு இருந்தால்தான் உன்னுடைய இலக்கை, உனக்கு அடைய வேண்டிய இலக்கை உன்னால் நிச்சயமாக அடைய முடியும். அதேபோல் தேவையில்லாத செயல்களுக்கு பயந்து கொண்டே இருப்பதை விட தேவை உள்ள செயல்களுக்கு நம்பிக்கையோடு தைரியமாக செய்யப்பார், உன் செயல்கள் எல்லாமே வெற்றியில் வந்து சேரும். பயந்து கொண்டே இருக்காதே, தைரியமாக எதை இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் தன்னம்பிக்கையோடு செய்ய பழகு. எதற்கெடுத்தாலும் பயந்து கொண்டே இருப்பது தவறு என்று தெரிந்தும் ஏன் இப்படி இருக்கிறாய் என் தங்கமே? சிறு சிறு விஷயங்களுக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நீ பயந்து கொண்டே இருப்பதால் தான் உன்னுடைய பயத்தை பல பேர் உன்னுடைய பலவீனமாக எடுத்துக்கொண்டு உன்னை அப்படியே நிற்கதியாக விட்டு விடுகிறார்கள். உன் பயத்தையே அவர்களின் பலவீனமாக எடுத்துக்கொண்டு வெற்றியடையவும் செய்கிறார்கள். அதே போல ஒரு தவறை நீ செய்துவிட்டு அந்த தவறை நினைத்து நினைத்து பயந்து கொண்டே கடைசியில் அந்த பயமே உன்னை தோல்வியடைய செய்கிறது. தவறு செய்துவிட்டால் அதை நினைத்து வருந்தி மீண்டும் அந்த தவறு நிகழாத வண்ணம் எப்படி உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டுமோ அப்படி மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர, அதை நினைத்து நினைத்து மீண்டும் அதே தவறை செய்வதற்கான வழியை நீயே பயப்படுவதினால் ஏற்படுத்தி விடாதே. தெரியோ தெரியாமலோ ஒரு தவறை செய்துவிட்டு அதனால் பயம் என்ற பெரிய நோய்க்கு ஆளாகி தினம் தினம் மரண வழியை அனுபவித்து வருவதை விட உன்னுடைய தவறினால் யார் பாதிப்படைந்தார்களோ அவர்களிடமே போய் மன்னிப்பு கேட்டுவிடு, அவர்களிடமே போய் சரணடைந்து விடு. அப்பொழுது அந்த பயம் உனக்கு தென்படவும் படாது. மீண்டும் இதே போல் தவறை எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் மற்றவர்களுக்கு செய்யக்கூடாது என்ற தீர்க்கமான சிந்தனையை உன் மனதில் எடுத்துக்கொள். அதே சமயம் உன் பயத்தையெல்லாம் துறந்துவிட்டு எதையும் செய்வதற்கான மன தைரியம், எது சரி எது தவறு என்று பிரித்து பார்ப்பதற்கான மன தைரியத்தை உன் மனதில் வளர்த்துக்கொள். எதை செய்வதற்கு முன்பாகவும் ஆயிரம் முறை சிந்தனை செய். இதை மற்றவர்களுக்கு எந்த கெடுதலும் நிகழாத வண்ணம் நாம் செய்கிறோமா என்று 100 தடவை சோதித்து செய்துவிட்டு சோதனை செய்துவிட்டு அதை செய்து பார். அப்பொழுது எதுவுமே தவறாக முடியாது. உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் இருக்கும் பொழுது எதற்காகவும் பயப்படாதே, துணிந்து நின்று போராடு. கீழே விழுந்தாலும் எழுந்து வீர நடைப்போடு. உனக்கு துணையாக பக்க பலமாக உன்னப்பா நான் எப்பொழுதும் உனக்காகவே இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த சாயி உனக்காக இருக்கும் பொழுது எதற்காகவும் நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? என் விதி இப்படித்தான், என் வாழ்க்கை இப்படித்தான், என் வாழ்நாள் முழுவதும் கஷ்டம் என்கிற அந்த முள் வேலையின் மேல் நான் நடந்து கொண்டே இருக்க வேண்டுமா என்று எண்ணிக்கொண்டு என்னிடம் வந்து கண்ணீர் சிந்தும் என் பிள்ளையே, உன்னை காப்பாற்ற வந்த உன் சாயப்பாவை நிராகரித்து விடாதே. உன்னிடம் ஒன்றை சொல்வதற்காக நான் நீண்ட நேரமாக காத்து கொண்டே இருக்கிறேன். நான் கூறுவது சர்வ நிச்சயமாக உனக்கானதுதான். நம்பிக்கையோடு கேள், உனக்கானது உன்னை வந்து சேரும். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் பொழுது உன் மனதில்தான் ஏன் இத்தனை குழப்பம்? சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? கழுகு எத்தனை உயரத்தில் பறந்தாலும் கூட நிலத்தில் ஓடும் சிறு எலியையும் நீரில் நீந்தும் ஒரு சிறு மீனையும் குறிவைத்து வேகமாக கீழ் நோக்கி வந்து துல்லியமாக தன் கால் விரல்களால் பிடித்து மேல் நோக்கி வேகமாக பறக்கும் அந்த கழுகு.
அதன் பார்வை அத்தனை துல்லியமானது, வேகம் அதிகமானது. அத்தனை உயரத்திலிருந்து என்ன கோணத்தில் எவ்வளவு வேகத்தில் கீழே இறங்கி வந்தால் நகரும் இரையை தவறவிடாமல் கையாள முடியும் என்கின்ற அந்த கழுகின் கன நேர கணக்கிடல் மிகவும் அபாரமானதுதான். ஆனால் இதையெல்லாம் கழுகிற்கு இயற்கையாக அமைத்த திறமை என்று நாம் எண்ணிவிடவே முடியாது. என்னதான் இறைவன் கழுகை ஒரு பறவையாக படைத்தாலும் அந்த அழகானது தன்னுடைய முயற்சியால் அதனுடைய திறமையை வளர்த்து கொண்டால்தான் அதனால் இந்த உலகில் வாழ முடியும். இது உனக்கு மட்டுமல்ல, கழுகிற்கு மட்டுமல்ல, அனைத்து உயிரினத்திற்கும் பொருந்ததான் செய்யும். இந்த கழுகின் வாழ்க்கை முறையிலிருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டிய சில அற்புணமான விஷயங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அதேபோல கழுகு குஞ்சிகள் எப்பொழுது பக்குவம் அடைந்திருக்கிறதோ, பறப்பதற்கு ஏற்ற சூழ்நிலை அதற்கு இருக்கிறதோ என்பதை உணர்ந்த அந்த தாய் கழுகு தன்னுடைய குழந்தையை கூட்டின் விளிம்பை நோக்கி தள்ளிவிடும். கத்திக்கொண்டே அந்த கூட்டின் விளிம்பிற்கு வரும் குஞ்சொன்று அதை பார்த்ததும் மிரண்டு நிற்குமாம். ஆனால் தாய் கழுகு விடாது, அந்த கழுகு குஞ்சை வலுக்கட்டாயமாக தள்ளும். வாழ்க்கை அத்தனை சொகுசானது அல்ல. உன் இறையை நீதான் தேடிக்கொள்ள வேண்டும். அதற்கு உனக்கு பறக்க தெரிய வேண்டும். காற்றை கிழித்து காட்டும் வேகத்தில் பறக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உயரம் நமக்கு சாபமல்ல, வரம் என்பதை நீ பரிபூர்வமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற தத்துவத்தை அந்த கழுகு அந்த இடத்தில் செயல்படுத்த ஆரம்பிக்கிறது. தாய் கழுகு அதை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறது. அந்த விஷயத்தை தன் குஞ்சுக்கு உணர்த்துவதற்காகவே அதனை தள்ளியும் விடுகிறது தாய் கழுகு. முதல் முறையாக சிறகடிக்க தெரியாமல் அந்த கழுகு குஞ்சு மரண பயத்தோடு தரையை நோக்கி நெருங்கும் வேளையில் தாய் வந்து பிடித்து காப்பாற்றி விடுமாம். ஆனால் மீண்டும் உயரத்திற்கு சென்று அந்த குஞ்சை வெளியில் தள்ளிவிடுமாம். எப்பொழுது உன்னை காப்பாற்ற யாரும் வரமாட்டார்கள், உன் சிறகுகளே உன்னை காப்பாற்றும். நீ எப்பொழுதும் பயத்தை விலக்குகிறாயோ, தைரியத்தையும் மனதில் கூட்டுகிறாயோ, அப்போது உன் சிறகுகள் உயிர் பெறும் என்று அறிவுரை சொல்லுமாம். அந்த வாழ்க்கை தத்துவத்தை மீண்டும் மீண்டும் குஞ்சை உயரத்திலிருந்து கீழே தள்ளிவிட்டு புரிய வைக்குமாம் தாய் கழுகு. மீண்டும் பறந்தே தீர வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாக்குமாம். அந்த குட்டி கழுகு தன் சிறு சிறகுகளை படபடக்கும். பறப்பது அத்தனை எளிதல்ல என்பது புரிந்து கொள்ளும். ஆனால் பார்ப்பதை தவிர வேறு வழியே இல்லை என்பதையும் உணர்ந்து கொள்ளும். பறப்பதுதான் வாழ்வு என்பதை புரிந்தும் கொள்ளும். தடுமாற்றத்தோடு சிறகுகளின் அசைவை வேகப்படுத்தும். அந்த குஞ்சு சற்று மேலே எழும்பும். அது ஒவ்வொரு முறை அதன் சிறகை அடிக்கும் பொழுதெல்லாம் அது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எழும்பும். கடைசியாக காற்றில் மிதக்கும் உணர்வை அனுபவிக்கும். அந்த நொடியில் அந்த கழுகு குஞ்சின் தன்னம்பிக்கை அந்த வானத்தை அழக்கத்தான் செய்யும். இந்த உலகமே நமக்கு கீழ்தான் என்ற எண்ணம் வந்துவிடும் அந்த குஞ்சிற்கு. கஷ்டத்தை, வேதனையை, மரண பயத்தை நான் என்னுடைய குழந்தைகளுக்கு அளிக்க மாட்டேன் என்று அந்த தாய் கழுகு நினைத்திருந்தால் அந்த கழுகு குஞ்சு தனக்கென சிறகுகள் இருப்பதையோ உணர்ந்து இருக்காது. அதனுடைய வாழ்க்கை அந்த கூட்டுக்குள்ளே முடிந்து போயிருக்கும். இங்குதான் கழுகின் வாழ்க்கை தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நான் பட்ட கஷ்டங்கள் என் குழந்தைகள் படக்கூடாது என்று நினைத்தால், நான் பட்ட கஷ்டங்கள் என் நண்பன் படக்கூடாது என்று நினைத்தால், நான் பட்ட கஷ்டங்கள் யாருமே படக்கூடாது என்று நினைத்து கொண்டிருந்தால் யாருக்காக வருத்தப்படுகிறீர்களோ, யாருக்காக ஒரு செயலை செய்யாமல் இருக்கிறீர்களோ, அவர்கள் ஒரு முட்டாளாக ஒரு கோழையாகத்தான் இருப்பார்கள் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. துன்பங்களும் பிரச்சனைகளும் இல்லாமல் இருப்பதுதான் வாழ்க்கை என்று நினைத்தால் அது ஒரு போலியான எண்ணம், மாயையான எண்ணம். எத்தகைய இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டாலும் எப்பாடுபட்டாவது எதிர்கொண்டு மீண்டு வருவதுதான் வாழ்க்கை என்பதை தெளிவாக அந்த புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கழுகு மூலமாக.
எப்பொழுதுமே நமக்கு பிடித்தமான ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளேயே நாம் இருந்தால் மற்றவர்களின் பார்வைக்கு இந்த உலகம் தெரியாதவனாகத்தான் நாம் இருப்போம். அப்படித்தான் நினைக்கப்படுவோம். எப்பொழுது அந்த வட்டத்தை விளக்கி நம் மனசிறகால் தன்னம்பிக்கை சிறகால் பறக்க ஆரம்பிக்கிறோயோ அப்பொழுதுதான் இந்த உலகம் உன்னை மேல் நோக்கி பார்க்கும். இந்த உலகமே உன்னை அண்ணாந்து பார்க்கும். எனவே நம்பிக்கையோடு எதிர்வந்தாலும் தைரியமாக எதிர்கொண்டு போராடு. வாழ்க்கை உன் வசம்தான். வாழ்க்கையை உன் வசமாக்கிக் கொள்ளலாம் எப்பொழுதுமே. என் அன்ப பிள்ளையே, என்னை உண்மையாக நம்பு. நீ நம்பவே முடியாத இடத்திற்கு உன்னை அழைத்து செல்வேன். உன் சாயினே வா. என் மீது முழுமையாக நம்பிக்கை இருக்கிறதல்லவா? அப்பொழுது நம்பிக்கையோடு இரு, நான் இருக்கிறேன். சகுனிகள் நிறைந்த உலகில் சத்தியத்தை மட்டும் வைத்து கொண்டு ஒன்றுமே செய்ய முடியாது என் பிள்ளையே. கொஞ்சம் சாணக்கியத்துடன் இருப்பதே உன் வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது. தெரிந்தது இது என்பதை அறிவதும் தெரியாதது இது என்பதை அறிவதும் தான் புத்திசாலித்தனமாகவே இருக்கும். அறிவாளிகளின் சிறந்த இயல்பும் இதுதான். இன்றைய உனது செயல்களே நாளை உன்னை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் வெற்றியின் படிகட்டுகளாகவே இருக்க வேண்டும். அப்படி உன்னுடைய செயல்களை நீ செய்தால் வெற்றியை மிக சுலபமாக தழுவலாம். உன் திறமையை பொறுத்தே உன் வாழ்வின் உயர்வு தாழ்வு அமையும் என்பதுதான் உண்மை எல்லும் உண்மை. திறமையை வளர்த்துக்கொள். சிலரிடம் கோபத்துடன் விலகி இருப்பதை விட உரிமையுடன் திட்டிப்பார். அப்பொழுது அந்த உறவு எப்பொழுதுமே நிலைத்து இருக்கும். பிரிவுகள் உண்டாவதையும் தடுத்துவிடும் அந்த செய்கை. இந்த உலகில் சாத்தியமற்றது முடியவே முடியாதது என்று எதுவுமே இல்லை. நீ சிந்திக்கக்கூடிய அனைத்துமே உன்னால் செய்ய முடியும். இதுதான் நிதர்சனமான உண்மை. வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள். ஏனென்றால் வாழ்க்கை நமக்கு மறு வாய்ப்பு தரப்போவதே அல்ல என்பதுதான் உண்மை. தன் எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை கொண்டவன் எப்பொழுதுமே நிச்சயம் ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாகத்தான் கடப்பான். நம் வாழ்க்கை அவ்வளவுதான், அவ்வளவுதான் வாழ்க்கையே போய்விட்டது என்று உன் வாழ்க்கையை நீயே முடிவு செய்து விடாதே. தவறாக எண்ணியும் விடாதே. ஏனென்றால் நீ எந்த முடிவு எடுத்தாலும் அது உன் வாழ்வின் தொடக்கமாக இருக்க வேண்டுமே தவிர முடிவாக இருந்துவிடக்கூடாது. உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதை யோசித்து யோசித்து நான் செய்து கொண்டிருக்கையில் நீயே தவறாக ஒரு முடிவை எடுத்துவிட்டு வாழ்க்கை போய்விட்டது, வாழ்க்கையே வீணாகிவிட்டது என்ற தேவையில்லாத குழப்பமே உனக்கு வேண்டாம். உன் வாழ்க்கை என் கையில்தான் பத்திரமாக இருக்கிறது. எதை எப்பொழுது யாரிடம் சேர்க்க வேண்டுமோ அதை அப்பொழுது அவர்களிடம் சேர்க்கும் பொறுப்பை உன் சாயப்பா ஏற்றிருக்கும் பொழுது உன் மனதிற்குள்தான் ஏன் இத்தனை குழப்பம்? மற்றவர்கள் நம்மை கவனிக்கிறார்கள் என்ற எண்ணம் எழாத வரை நாம் நாமாகத்தான் இருக்கிறோம். மற்றவர்கள் பார்க்கிறார்களே என்ற எண்ணம் வந்துவிட்டால் நாம் நடிக்கத்தான் செய்கிறோம். சில சமயம் வாழ்க்கையே நடிப்பாகி விடுகிறது. யார் பார்த்தாலும் சரி, யார் நம்மை பற்றி நினைத்தாலும் சரி, யார் நம்மை பற்றி குறை கூறினாலும் சரி, உன் வாழ்க்கையை உன் மனசாட்சிப்படி வாழ்ந்தாலே போதும். வாழ்க்கையை நிம்மதியாக வாழலாம். ஏனென்றால் நாம் வாழ்கின்ற வாட்கள் மிக மிக குறைவுதான். அதில் வருந்துகின்ற நாட்களே மிக அதிகமாகவே இருக்கிறது. எனவே வருத்தம் கொள்ளாதே. யாரின் முகத்தை வைத்தும் அவர்களின் அகத்தை முடிவு செய்யாதே. அவரவர்க்கென்று தனிப்பட்ட குணாதிசயம் இருக்கத்தான் செய்கிறது. உனக்கு என்ன தேவையோ, உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை வைத்து உன் வாழ்வை நீ நிர்ணயம் செய்து கொள். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் மிக பிரகாசமாகவே நீ ஜொலிப்பாய். குழந்தையே, யார் உன்னை தூற்றினாலும் ஏளனமாக பேசினாலும் அதை பற்றி சிறிது கூட கவலைப்படாமல் உன் வேலையை திறம்பட நீ செய்து கொண்டே இரு. எதற்காகவும் யாருக்காகவும் உன் மனதில் வேதனையை சுமந்து கொள்ளாதே.
அது உன் உடம்பிற்கும் நல்லதல்ல, உன் வாழ்க்கைக்கும் நல்லதல்ல. நீ இப்பொழுது இந்த நொடி எதை நினைத்து யாரை நினைத்து இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ அது நிச்சயமாக உனக்கு நடக்கும், பலிக்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். புயலே வந்தாலும் அதை எதிர்க்கும் தைரியமும் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் உன் மனதில் வலுப்பெறும். நீ சாயப்பாவின் பிள்ளைதானே. சாய் சரணம், சாய் சரணம் என்று சொல்லும் பொழுது உன் வாழ்வில் எந்த ஒரு பயமும் இருக்கவே இருக்காது. உனக்கான பொற்காலம் கூடிய விரைவில் வரப்போகிறது. போதும் உன் கஷ்டகாலம், இனி உன் வாழ்வில் எல்லாம் ஜெயமாகவே முடியும். இதோ உன் சாயப்பா வந்துவிட்டேன் குழந்தையே உன் வாசல் தேடி. முடியட்டும் உன்னுடைய கஷ்டகாலங்கள் எல்லாம், விடியட்டும் உன்னுடைய நம்பிக்கையான விடியல். ஒரு ஆளாய் எத்தனை போராட்டங்களை சந்தித்து விட்டாய், எத்தனை கஷ்டங்களையும் தாண்டி வந்து விட்டாய். இப்பொழுது ஏன் பயப்படுகிறாய்? உன் அப்பா இருக்கிறேன், உனக்கு துணையாக எல்லா பக்கமும் நான் இருக்கையில் வீணாக பயத்தை உன் மனதில் சுமந்து கொண்டே இருக்காதே என் குழந்தையே.